வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோயட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே விசஸ் டிசி மேட்சோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ தான் கைஸ். என்னெல்லாம் பண்ணியிருந்தால் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாம், என்னெல்லாம் பண்ணியிருந்தால் அழகாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோமே நம்மளோட சாம் கரனோட விக்கெட்டு போனதே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் நம்மளோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அது எனக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். என்ன ஆனால் நோட்டிய செம்ம கேட்சிங், அது இன்னும் கொஞ்சம் அந்த கேட்ச் மட்டும் விட்டுருந்தா சிக்ஸ் போயிருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளோட ஃபேட்டாக தான் நம்ம மாற்ற முடியுமா? அதுக்கப்புறம் டூ பிளஸையும் வாட்ஸன் இறங்கினாங்க, கலர் இறங்கினாங்க, இறங்கி நல்ல டீசன் ஸ்கோர் அடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா வாட்ஸனுக்கு ஒரு நல்ல டீசன் ஸ்கோர் அடித்தார். அதுக்கப்புறம் ஆஃப் செஞ்சுரியை கடந்து சூப்பராக டூ பிளஸ் விளையாண்டுருந்தார். ஆனால் ஒரு கேட்ச் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தோனி கிளம்பினாங்கனார், தோனி ஒழுங்காக ஆடலை. ராய்டு சம ஃபார்மில் இருந்துட்டு ராய்டும் நல்ல ஸ்கோர் ரன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே ஓரளவுக்கு தான் டிஃபெண்ட் பண்ணி ஆடினாங்க. ஆனால் அடுத்து ஜடேஜா வேறு லெவலில் ஆடினாருங்க. 30 ரன்ஸ் அவரால் தாங்க சேவ் ஆச்சு. ஆனால் அதே ரன்ஸு நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த கதையை, இன்னும் அதுக்கு டைம் ஆகலை. ஆனால் 30 ரன்ஸ் 11 பால்ஸ் அடிக்க ரொம்ப பெரிய விஷயங்க. லாஸ்ட்டில் எப்படி இப்படி அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு 179 செம்ம டிஃபெண்டிங் ஸ்கோர் தான் அது. நல்ல ஸ்கோர் தான், நான் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன் அந்த ஸ்கோரை. அதுக்கப்புறம் என்ன முடியாதுங்க, நேற்று வேறு லெவலில் ஃபார்மில் இருந்தாங்க, சூப்பராக போட்டாருங்க. 4 ஓவர்ஸ்க்கு 20 ரன்ஸ் கொடுத்துட்டு ஒருத்தர் 2 விக்கெட் எடுத்திருக்காருன்னா அவர் அப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தாக்குரையும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ரன்ஸ் கொடுத்தாரு, ஆனால் தேவையான நேரத்தில் விக்கெட் எடுத்தார். நம்ம சாம் கரனையும் சொல்ல மாட்டேன். நம்ம ஜடேஜாக்கு நேற்று பேட்டிங்கில் இருந்த லக்கு பவுலிங்கில் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் கைஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா பேட்டிங்கில் சூப்பரான ஜடேஜா அவரோட பவுலிங்கில் வந்து ஆல்ரெடி 2 கேட்ச் 1 ரன் அவுட் மிஸ்ஸு. அவருக்கு அன்றைக்கி பேட் லக்குன்னு தான் நான் சொல்லி அவனே, ஏன்னா சூப்பராக ஸ்பெல்லு போட்டார், இருந்தாலும் அவருக்கு விக்கெட் கிடைக்கல. அது லாஸ்ட் ஓவரில் அது ஒன்று பண்ணார், அது வேறு விஷயம். அதை பற்றி நான் அதுக்கப்புறம் இப்போ வரேன், கொஞ்ச நேரத்தில் அதை தான் பற்றி பேச போகிறேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறது ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்க்குள்ளே சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் நம்மளோட தவன் வேறு லெவலில் அடித்தார் நேற்று. அவரால் தான் அந்த மேட்சே வின் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அவரும் இந்த அக்ஸர் பட்டேலும் வேறு யாருமே அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸ்ரேயஸ் ஐயரே 23 ரன்ஸ் தான் எடுத்துகிட்டு போனார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இன்ஜுரி, அதனால் ஒழுங்காக ஃபார்மில் இல்லை. நம்மளோட பண்ட்டும் வெளியில் தான் இருந்தார். அழகாக ஜெயிச்சிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிராவோ நல்ல பவுலர், உங்களுக்கே தெரியும். பிராவோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர். யார் கூட, ஜடேஜா கூட அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு அதிகமாக இருக்கும். அதோட ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் ஓவரு 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்டு பவுலர் எடுத்துகிட்டு வந்து தான் கரெக்டாக இருந்திருக்கும். இது என்னோடய கிரிக்கெட் நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். நான் தான் கிரிக்கெட்லேயே பெரிய ஆள் அப்படிலாம் நான் நினச்சி சொல்ல கைஸ். நான் எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். லாஸ்ட் ஓவர் 19th ஓவர் பிராவோக்கு ஒரு ஸ்லிப் வெளியே இருந்துச்சு. நான் ஜடேஜாவும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரு, எப்படி கைஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த பிராவோ விட்டுருந்தால் அந்த மேட்சை கன்ஃபார்ம் வின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சாம் கரன் சூப்பர் ஸ்பெல்லுங்க, ஒரு விக்கெட் எடுத்தார், 4 டாட் பால், 1 ரன் தான் கொடுத்துருந்தார் எனக்கு தெரிஞ்சு. அதுவே வேறு லெவலில் இருந்திருக்கும் கைஸ். ஆனால் என்ன பண்ணுறது, 19th ஓவரில் பிராவோ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் யாக்கர் லென்த்து ஸ்லாட்டில் போட்டு விக்கெட் எடுத்திருப்பார், இல்லை கன்ஃபார்ம் ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். எப்படி இருந்தாலும் 17 ரன்ஸு தேவை. ஆனால் நம்ம ஜடேஜா வந்து 4 பாலில் மேட்சை அவங்கக்கிட்ட பறி கொடுத்துட்டார். ஜடேஜா பேட்டிங்கில் நான் நல்லா தான் பண்ணார். பேட்டிங்கில் எந்த குறையும் சொல்ல, ஃபீல்டிங்கில் எந்த குறையும் சொல்ல, ஒரே பண்ண தோனி தான். தோனி ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இன்னும் உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க கைஸ். ஏன்னா நம்ம தோனி வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், பிராவோவை பற்றி அவருக்கும் தெரியும். ஆனால் எதுக்கு அவரை லாஸ்ட் ஓவரில் கொண்டு வரல, கொண்டு வந்திருந்தால் மேட்சை வின் பண்ணிருக்கலாம். இனிமே வர ஒவ்வொரு மேட்சும் சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சவாலான மேட்ச்சு. அதோட நல்ல நல்ல டீம் கூட டிஃபெண்ட் பண்ணி ஆடணும் இனிமேல். அதனால் இனி வர மேட்ச் எல்லாத்தையும் வின் பண்ணால் மட்டுமே சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போக முடியும் கைஸ். சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போய் ஃபைனல் வின் பண்ணுறது தான் என்னோட ஆசை, உங்களோட ஆசை அது எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் வந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.